என் பிரியமானவர்களே, வணக்கம். சினிமா என்கிற பல்கலைக்கழகத்தில் சட்டப்பாடத்தை நடத்தி கொண்டிருந்த நான் இந்த படத்தில் காதல் பாடத்தை நடத்த வந்திருக்கிறேன். பிரியமுடன், உங்கள் சந்திரசேகரன். உன்ன சின்ன வயசுலயே எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்க அப்பனு ஆத்தாலும் போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என் விரல சப்பி வளர்ந்த வப்பா நீ. எனக்கு பிள்ளையும் நீதான், என் பேரனும் நீதான், முத்த என்ன கண்ணு. உனக்காக இந்த உயிரவண்ணால் கொடுத்துருவாப்பா உன் பாட்டி. குற்றம் லைசென்ஸ் வச்சுட்டு இன்னும் புள்ளைய பெத்துக்கல. நம்பர் டூ, லைசென்ஸ் இல்லாமயே வண்டிய ஓட்டுற. இந்த ரெண்டு தப்புக்கும் நான் உன்ன ரெண்டு மாசம் கம்பி எண்ணெய் வைக்கணும், தெரியுமா? ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க மேடம். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புருஷன், அவரையும் உள்ள தூக்கி போட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னா என்ன கவனிச்சுக்க சொல்லு. கவனிச்சுறேன் மேடம். இந்தாங்க. யோ, லஞ்சமா குடுக்குற? அது உன் கையில, வெய்ய பையில. சரிப்போ, இந்த லைசென்ஸ் நிரந்தரமா தொலைச்சிட வேண்டியதா? வீட்டுக்கு உனக்கு மந்திரிக்கிறேன். எனக்கும்ைசன்ஸ் இருக்கா?
என்னையா ஏன் பொண்ணை இப்படி இழுத்துட்டு வரீங்க? என்ன தப்பு பண்ணா? நீங்க யாருமா? நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி. நான் யாரு? என் வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவரு. மாசம் மாசம் வாடகை ஒழுங்கா வருதுல? அது வர வாய முடிய சும்மா இருக்கணும். நான் இப்ப என்னத்த சொல்லிட்டேன்னு கம்மு கட்டில அரிப்பு வந்த மாதிரி இந்த குதி குடிக்கிறீங்க. அட பெத்த பொண்ணு. பெத்த பொண்ணு பெக்காத பொண்ணு எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். யாரா இருந்தாலும் டிசிப்ளினோட நடந்துக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? இன்னொரு தடவை இந்த மாதிரி காரியம் பண்ண என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். புடிச்சு லாக்கப்ல வச்சிருவேன். காலவராட்டிய காலே பயலட்சுமி. மாமி என்னங்க என்னாச்சு? பாரு இந்த கன்றாவிய. ஐ டிரஸ் ரொம்ப நல்லா இருக்குடி. தேங்க் யூ மாமி. இத போட்டுட்டனால தான் அப்பா குதி குதின்னு குதிக்கறாங்க. என்னங்க நல்லா தான இருக்கு புள்ளைக்கு, என்ன தப்பு இதுல? இத போட்டுக்கிட்டது தப்பு இல்ல, இத போட்டுக்கிட்டு அவ செஞ்ச காரியம் தப்பு. என் பேரே கெடுத்துதா? என்னடா செஞ்ச? ஒண்ணு இல்ல மாமி, டாடி 30 நாள்ல சம்பாதிக்கிற பணத்தை நான் 30 நிமிஷத்துல சம்பாதிச்சிட்டேன். சம்பாதிச்சாடா சம்பாதிச்சா. நடு ரோட்ல இந்த டிரஸ் போட்டுட்டு லஞ்சம் வாங்குறா? ஐயோ ஏப்பா லஞ்சம்னு சொல்றீங்க? என்ன அன்பல் இப்படி சொல்ல சொல்றிய? அது இல்லப்பா, இந்த ஊர்ல எத்தனை ஜொள்ளு பாட்டிங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சேன். எத்தனை பேர் இருக்காங்க? அப்பாவை தவிர எல்லாரும் ஜொள்ளு ஜொள்ளு தான் நினைச்சேன். பாத்தீங்களா, இது மாதிரி உங்க டிபார்ட்மெண்ட்ல இது வரைக்கும் யாராவது கணக்கு எடுத்திருப்பாங்களா? ஆமாடி, நாட்டுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். சுமார் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இன்னொரு தடவை இந்த மாதிரி காரியத்தை செஞ்ச அப்புறம் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. சார் யார் ராஜு? சார் நான் தான் சார் கான்ஸ்டபிள் கற்பூரம். வாயா கற்பூரம். சார் பாப்பாவை போலீஸ்ல செத்துங்க போல் இருக்கு, ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே சார். அது இருக்கட்டும், நேத்து ஒரு திருட்டு கேஸ் விஷயமா உன்னை விசாரிக்க சொன்ன விசாரிச்சியா? சார் வர வர நாடு ரொம்ப கெட்டு போச்சு சார். கேஸ் விசாரிக்கலாம்னு ஒரு ஏரியாக்குள்ள போனா சார், என் சைக்கிள் ரோட் டர்ன் பண்ணி போனானா விசாரிச்சுட்டு பார்த்தா என் சைக்கிள் காண சார். அதான் சார் பக்கத்து போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். வெக்கமா இல்ல? ஆமா என்ன விஷயமா வந்த? ஒரு அரை நாள் லீவ் வேணும் சார். நீ கிளிக்கிற கிளிக்கு உனக்கு லீவ் வேறையா? எதுக்குயா? என் மாமியார் வயசு வந்துட்டாங்க சார். என்னது? வலிக்கு வந்துட்டாங்க சார். ஆமா போன மாசம் யாரோ வயசுக்கு வந்ததா வழிக்கு விழுந்துட்டதா சொன்ன? அது எங்க மாமனார் சார். ஆமா உங்க வீட்டுல மாமனார் மாமியார தவிர வேற யாரும் இல்லையா? எங்க மச்சா இருக்கார் சார். அப்ப அவரை போய் சொல்லு. அவரும் வழிக்கு விழுந்தா சார், ஹாஸ்பிட்டல் இருக்காரு. ஐயோ சரியான வழிக்கு விழுந்த குடும்பமா இருக்கும் போல் இருக்கு. ஆமா சார். சரி சரி போய் தொல. தேங்க்யூ சார். ஐயோ பாத்தியா, நீ வழிக்கு விழுந்தா அப்புறம் நான் தூக்கிட்டு போயிட்டு இருக்க. பாத்து போயா பாத்து போயா. காசு தீந்து போச்சு. ஏ ராணி, அடிய ராணி கூப்பிட்டீங்களா? ஆச்சி என்னடி வேலைக்காரி மாதிரியா நடந்துக்கிற? ஆளுக்கிட்டு குளிக்கிட்டு வயசு பையன் இருக்கிற வீடு கொஞ்சம் பாத்தியா நடந்துக்க. ஏன் என் நடக்கு என்ன குறைச்சு? ரமாதம் வாத்து மாதிரி இருக்க. போடி கேஸ் தீந்து போச்சு, விஜய் கிட்ட போய் கேஸ் கம்பெனிக்கு உடனே போன் பண்ண சொல்லு. போ விஜய் கிட்ட தானே சொல்லணும். இது சரியில்லையே விஜய். காலங்காலத்துல பக்கத்துல வராத, ஒரு பெக் அடிச்ச மாதிரி இருக்கு. நான் விஷயமா தான் வந்திருக்கேன். என்ன விஷயம்? அங்கிள் குட் மார்னிங். அங்கிள் குட் மார்னிங். என்ன தம்பி என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, எங்க வீட்டு போன் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிடுச்சு. ஒரு போன் பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணிக்க. ஆனா ஒரு போனுக்கு ₹2.50 கொடுக்கணும். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? வாடகையில கழிச்சுக்கங்க. சரி பண்ணிக்க. என்னப்பா காசு கொடுத்தா கண்ட பசங்களையும் போன் பண்ணி விடுறீங்க? என்னம்மா நீ, நம்ம வீட்டுக்காரமாவோட பேர நல்ல பிள்ளமா? நல்ல பிள்ளை, முடிய பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அப்ப பரவாயில்ல அங்கிள். தம்பி நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத. என் பொண்ணு என்ன மாதிரியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், மனசுல என்ன படுதோ அதை பட்டுன்னு சொல்லிடுவா. நீ போய் தாராளமா பண்ணிக்கிறாஜா. அப்போ தேங்க்யூ அங்கிள். உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. ₹2.50 தான் உங்களுக்கு முக்கியம். ஹலோ யாருக்கு தம்பி போன்ல கிஸ் கொடுக்கற? அதுவா? என் ஃப்ரெண்டு அங்கிள். கொஞ்சம் பொறுத்துக்கடா. சாமி கும்பலான்னு பார்த்தா இடையில நந்தி மாதிரி ஒரு தடி முண்டம். யார சொல்ற? ஐயோ
உங்களை சொல்லாங்க, நேற்று கோயிலுக்கு போயிருந்தனா அங்க ஒரு போலீஸ்காரன் புத்தி இல்லாம நடுல வந்து சாமியை மறைக்கிறான். இது நியாயமா? நியாயமே இல்லப்பா. போலீஸ்காரனா இருந்தா கூட சாமி எல்லாம் மறைக்க கூடாது. கரெக்ட். என்னமா சொல்ற? கொஞ்சம் தள்ளி நின்னா சாமி தெரியுங்கிறியா? கரெக்ட் தான், உனக்கு புரியுது. ஆனா அந்த தடிமுண்டத்துக்கு புரியலையே. சரி அதை விடு, அந்த சாமிக்காவது புரிய வேணா? அது பரவாயில்லையே, கோயிலுக்கெல்லாம் புரியா தம்பி. நீ என்ன இப்படி கேட்டீங்க? ஒரு நாளைக்கு மூணு வேலையா கோயிலுக்கு போய் அம்மனை தரிசனம் பண்ணும், இல்லனா எனக்கு தூக்கம் வராது, மூச்சு விட முடியாது, சாப்பிட பிடிக்காது. ரோட்ல சொல்ல போனா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. குட் பாய். தேங்க்யூ அங்கிள். என்னடா லேட் பண்ணாம கோயிலுக்கு வந்துறியா? மறந்துடாதரா, மார்னிங் ஷோ கரெக்டா 11:30 ஆரம்பிச்சிரும். என்னப்பா இது, கோவில்ல மார்னிங் ஷோவா? அதுவா? சாரி அங்கிள், அது இந்த கோயில் எல்லாம் மார்னிங் அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அது கரெக்டா 11:30 ஆரம்பிச்சிருவாங்க அங்கிள். லேட்டா போக கூடாது பாருங்க, அதான் அந்த கன்ஃபியூஷன்ல மார்னிங் ஷோன்னு சொல்லிட்டேன். அப்ப வரேன் அங்கிள். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ஆண்டி ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க அங்கிள். சொல்றேன். அடாடாடாடாடா, ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா? காலையில எந்திரிச்சு குளிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு உள்ளன்னு இருந்தா இப்படி இருக்கணும். அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபா, அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபா, அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபா, அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபா. என்னது எவனுமே வரமாட்டேங்கிறா? அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபா, அஞ்சு ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய்க்கு விக்க சொன்னா நீ 10 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா இன்னும் 10 ரூபாய் எப்படா சரி கட்டுறது? கேட்டியா, இதுக்கே எவனும் வரமாட்டேங்கிறா? நீங்க எப்படா வாங்குவா? பிளாக்ல டிக்கெட் விற்கும் போது காக்கி பேண்ட் போடாத, லுங்கி கட்டு, லுங்கி கட்டு. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் லுங்கி கட்டிட்டு வித்தா என் இமேஜ் குறைஞ்சிருங்க? ஐயோ, இமேஜா? இவர் பெரிய பிரிட்டிஷ் இளவரசர், உலகம் பூரா இவருக்கு இமேஜ். விக்கிறது பிளாக் டிக்கெட் கத்துறா நாய? நான் கத்த மாட்டேன். ஏன், ரெண்டு பேரும் ஈக்குவல் பார்ட்னர் தானே, நீங்க கொஞ்சம் கத்துக்க. ஈக்குவல் பார்ட்னரா? ஆமா, பல கோடி ரூபாய் பணத்தை போட்டு காட்டன் பிசினஸ் எல்லாம் பண்றா. நீயும் படமாக்க மாட்டேன். மாமா, இவர்கிட்ட 2 டிக்கெட் இருக்கு, இவர் கூட சினிமாக்கு போறேன், நீ வீட்டுக்கு போய் சமைச்சு வரேன். கண்ணகி, கண்ணகி! இவ உன் பொண்டாட்டி, இவ பேர் கண்ணகி. மத்தியானத்துக்குள்ள போய் இவ பேரை மாத்தி வைக்கிறேன். ஏண்டா நீங்க எல்லாம் ஊருக்குள்ள உயிரோட அலையறீங்க? போடா டேய், இத போடு. எங்காவது ஒரு பார்பர் ஷாப் பார்த்து முதல்ல இந்த மீசை எடுத்துரு. போடா நாயங்க. 5 ரூபாய் டிக்கெட் 20 ரூபா, 5 ரூபாய் டிக்கெட் 20 ரூபா, 5 ரூபாய் டிக்கெட் 20 ரூபா. அதெல்லாம் 2 டிக்கெட் கொடுங்க. போய் சொல்லி லீவ் போட்டுட்டு இங்க வந்து பிளாக்ல டிக்கெட் விக்கிறீங்களா? அது வந்து வந்து என்ன வந்து போய் போலீஸ் காரங்கள இருக்கு, நீங்களே இந்த மாதிரி பிளாக்ல டிக்கெட் விக்கலாமா? முதல்ல பினாமி வச்சு தான் வித்துக்கிட்டு இருந்தோம், அவன் எங்களை ஏமாத்தி எடுத்தாப்ல காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டான். அதான் நாங்க விக்கிறோம். சீ, கேவலமா இல்ல? இது என்ன கேவலம்? இவட கேவலமான வேலை எல்லாம் செய்யறா, இத போய் கேவலம்ங்கறீங்களே? இருங்க, நான் வீட்டு போய் உங்க ரெண்டு பேரும் அப்பா கிட்ட மாட்டி வைக்கிறேன். ஓ, மாட்டி விட. போன வாரம் உங்க அப்பா கூட இவங்க கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு போனாரு. நீங்க எங்க மாட்டி விடுங்க, உன் லவரோட வந்ததே உங்க அப்பா மாட்டி விட்டுறான். என்ன சார் இது போய் பெருசா எடுத்துக்கிட்டு சும்மா தமாஷ் பண்ணோம்? அப்படி வா வலிக்கு, இப்ப இருந்து ஒப்பந்தம். நீங்க எங்க வழியில குறுக்கிடாதீங்க, நாங்க உங்க வழியில கிராஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஓகே, இந்தா அப்படி கோ கோ. செந்தூர பாண்டிக்கு ஒரு சோடி கிளி, சோடி கிளி கூட சோழ கருது போல தோள தொட்டு தோள தொட்டு ஆட. செந்தூர பாண்டிக்கு ஒரு சோடி கிளி, சோடி கிளி கூட. இங்கயாவது படத்தை பாரு. படத்தை தான் பாத்துட்டு இருக்கேன். காதல் பாட்டு எடுக்கும் வயசு இது, கேட்டு கிருகிருக்கும் மனசு இது. ஒரு தீர்மானே என்ன வீட்டா என்ன பாக்குற? அங்க படத்தை பாரு, பாருப்பா பாருப்பா, படத்தை பாரு. என்னடா? ஒண்ணு இல்ல, கண்ணத்துல யூ காந்தது ஓட்டினேன். நீ நான் ஓட்டிக்கிறேன். நீ ஓட்டல, அதான்பா நான் ஓட்டினேன். இன்னொரு வாட்டி கைய வச்ச. என்னப்பா அது, நீ மட்டும் தள்ளிட்டு வரலாம், நான் கை வைக்கப்படா. படத்தை அப்புறம் பாக்கலாம். ஞாயிற்றுக்கிழையா? இம்மனியா கை வச்சு?
எந்த பொண்ணு மேலே கை வைப்பியாடா? சத்தியமா என் பொண்டாட்டி மேல கூட கை வைக்க மாட்டேங்க. அம்மா நான் குளிக்க போறேன். ஏண்டி நீ குளிக்க போறது இந்த தெருவுக்கே கேக்கணுமா? தண்டோட படம் போ. இல்லம்மா நீ கிச்சன்ல இருக்கே, உனக்கு கேக்கணும்னு சத்தமா சொன்னேன். ஹலோ நான் குளிக்க போறேன். ஏம்மா இப்படி அலையறீங்க? என் பேர ரொம்ப ஃபாஸ்ட், உனக்கு முன்னாடி பாத்ரூம்ல இருப்பான். போ போயிட்டியா? ஏங்க பாத்தீங்களா, நான் ஒண்ணும் தெரியாத பட்டிக்காடுன்னு நினைச்சுக்கிட்டு இதுக ரெண்டு ஏதோ சிக்னல்ல பேசிக்கிதுங்க. பேர மொட்டமாடிங்கிறா, இந்த குட்டி பாத்ரூம்ங்கிறா. ஏங்க நீங்களும் நானும் குத்தாலத்துல குளிக்காத குளியலையா இதுக குளிச்சிட போகுதுங்க? மருதாயி இப்படி அடிக்கடி ஞாபகப்படுத்தின எனக்கு மூடு வந்துடும், அப்புறம் வந்துருவேன். ஐயோ நீங்க வர்றேன்னு சொல்லும் போதே எனக்கு 40 வயசு குறைஞ்சு போச்சு. நீங்க நிஜமாவே வந்துட்டா. ஹலோ என்ன பூஜி, ரெடியா? ஆ நான் ரெடிப்பா. ஓகே. அந்தா காக்கசம் அபு காக்கஹும் திறந்துடு சிசே யா. நீர்த்துளி பட்டு மெல்லென மெல்லென கயிறு தொட்டு மெல்லிய மெல்ல
சில்லென நீர்த்துளி பட்டு மெல்லென மெல்லென கை விரல் தொட்டு மெல்லிய மெல்லிய மல்லிகை முட்டு சொல்லுது சொல்லுது மெல்லிசை மிட்டு அடிக்கடி உடம்ப நிமித்தி நிமித்தி காட்டி தலை நிமிந்து நடக்கிற என் பேரனு தலை குனிஞ்சு நடக்க வச்சிருக்க போல இருக்க சோப்போட்டா அடியே போதண்டி நீ வேற பார்த்த லட்சணம் போடி வெளியே போடி ஆச்சி நீங்க என்ன அடிங்க கொல்லுங்க ஆனா விஜய் கிட்ட என்ன மட்டும் என்ன பிரச்சனாதீங்க அடி சருப்பால ஏண்டி தெருவுல அனாதையா கிடந்த ஒன்னு எடுத்து வந்து பொண்ணு மாதிரி வளர்த்தா என் பேரனாலேயே கண்ணு வைக்கிறியா போடி வெளியே கட்டிருக்க துணியோட போயிடு போ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஆச்சி நான் எங்க போவேன் எனக்கு யார் இருக்கா எடுத்துச்சண்ணா ஏய் எனக்கு கோவம் வராது வந்துச்சு கரகாட்டம் தான் போயிடு பேராண்டி சோப்பு எனக்கே வா சோப்போடா சாருதான் போ ஆறு மாசத்துக்கு முன்னாடி இப்படித்தான் தூக்கத்திலே கபடி ஆடுனேன் கூட்டிட்டு போய் மந்திரிச்சு விட்டேன் இப்ப என்னடா தூக்கத்திலே சோப்பு போடுறேங்கிற இதுக்கு நான் எங்க போய் சோப்பு போடுவேன் இவனுக்கு அவங்க தாத்தா காத்துப்பட்டு இருக்கு இது மந்திரிச்சாலும் சரிப்பட்டு வராது நீ கனவு காணுப்பா சோப்போடா மீன்கடையில டியூட்டி போட்டவங்க ஒரே ரவுடி கும்பலா போச்சு இன்ஸ்பெக்டர் தனியா விட்டு ஓடி போயிட்டான்டா தப்பிச்சு வரக்குள்ள ஒரே நாஸ்தி ஆகி போச்சு இங்க பாரு நான் ரூம்ல போய் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் சார் ஒரு கேஸ்
எனக்கு சின்ன வயசுலயே காது குத்தி கம்மெல்லாம் போட்டாங்கப்பா. நீ போறியா இல்ல நான் போட்டுமா? ஐயோ, நீ போய் கஷ்டப்பட வேண்டாம் பாட்டி, நானே போறேன். பாயே டிவிய மட்டும் ரிப்பேர் பண்ணிட்டு வா. பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. நான் அந்த காலத்து மூணாம் கிளாஸ், உனக்கு இதெல்லாம் புரியாது. போ, இதுவும் புரியல. புரியறவங்களுக்கு புரியும். போ பாப்பா, பா. நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்த டிவி என்ன ஆச்சுன்னே தெரியல, கொஞ்சம் பார்ப்பா. ஐயோ, பிரஷர் குக்கர் மாதிரி சத்தம் வருதே. பாப்பா, அவ காணமே, சீக்கிரம் ரிப்பேர் பண்ணு தம்பி. என்ன ஆண்டி பாப்பையா பாப்பையானே அலையறாங்க? இது ஒரு நிமிஷம் ஆண்டி. சில்லன சில்லன நீத்துளிப்பட்டு மெல்லன மெல்லன கைவிரல் தொட்டு தொட்டத தொட்டு மாடிக்கு போய் கட்டட்டுமா, புஜ்ஜி கண்ணு மேல வந்து ஒட்டிக்குமா? இல்ல, பாட்டு சத்தம் மட்டும் கேக்குது, படத்தை காணோம். பாட்டு நான் பாடுன ஆண்டி. அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கு. எந்த படத்துல வருது இந்த பாட்டு? பாத்ரூம் பாத்ரூம். என்ன கவிதை நயமான டைட்டில். படம் ரிலீஸ் ஆயிடுச்சா? படம் ரிலீஸ் ஆகல ஆண்டி, இப்பதான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஐயோ, என்ன ஒரு நாள் ஷூட்டிங் பார்க்க கூட்டிட்டு போயேன். ஐயோ, அந்த ஷூட்டிங்க மட்டும் நீங்க பாத்தீங்க, அவரு டென்ஷன் ஆயிடுவீங்க, அவ்வளவுதான். ஐயோ, எனக்கு முதல்ல என் பாப்பையாவை பார்த்து ஆகணுமே. ஆண்டி, அது என்ன பாப்பையா மேல அவ்வளவு மோகம்? லவ்ஸா? ஏய், சும்மா சொல்லுங்க ஆண்டி, அங்கிள் கிட்ட சொல்லிட மாட்டேன். நானும் அவரும் ஓடி போயிடலாம் பிளான் போட்டுட்டு இருக்கோம். அப்பா, அப்ப அங்கிள் ஹாப்பியா இருப்பாரு. பாவி பையல முதல்ல ரிப்பேர் பண்ற வழியை பாரு. ஆண்டி, டிவில கீழ ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல, எல்லாம் மேலதான். மேலனா? ஆண்டனா சரியில்ல ஆண்டி, நான் போய் ரிப்பேர் பண்றேன். அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு வாங்க. ஒரு நிமிஷம். அனிதா, அனிதா, அடுப்புல பால் வச்சிருக்க பொங்கிட போதே, இதை கொண்டு போய் இந்த தம்பிட்ட கொடுத்துருமா? போக மாட்டேன்னு சொல்றேன்ல. ஐயோ, என் சாலமன் பாப்பியா, புடிக்குது. கொண்டு போய் கொடு, அவன் ஒண்ணு கடிச்சு தின்ற மாட்டா. போ. மட்டமாடி மட்டமாடி ஒரு லவ் ஜோடி ஜோடி. என்னமா, என்னாச்சு? ஒண்ணுலமா, ஒரு பூனை மேல பாஞ்சிருச்சு. பாத்தமா, நகைக பண்ற போது. இது நம்ம வீட்டு பூனை, ஒண்ணும் பண்ணாது. ஏய், நான் என்ன பூனையா? சாதாரண பூனை இல்ல, திருட்டு பூனை. டிவில இருந்து ஆண்டனா கேபிள புடிங்கி விட்டுட்டு நான் திருட்டு பூனையா? ஏன் இப்படி காலங்காத்தால அலையறீங்க? என்னடா பண்றது, காலையில உன்ன பாக்கணும் தோணுச்சு, அதான் இப்படி பண்ண. குடிக்கலன்னு சொல்ல, நான் போயிடுறேன். ஐயோ ஐயோ, என்ன தம்பி, முடிஞ்சதா? இல்ல ஆண்டி, இப்பதான் கை வச்சிருக்கேன். ஒண்ணு அவசரம் இல்ல, கை வச்சது வச்சுட்டேன். எல்லா இடத்துலயும் கை வச்சு பாத்துரு, அப்பதான் அடிக்கடி ரிப்பேர் வராது. உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே. கண்ட இடத்துல கை வச்சு ஷாக் வாங்கி போறப்பா, பாத்து. ஏய், டோன்ட் டச். ஆண்டி, இங்க பாருங்க ஆண்டி, உங்க பொண்ண
என்ன கேக்க போறேன்? ஒரே ஒரு குல்ஃபி குடு பாப்போம். யானை வாங்குவா, அஞ்சு முட்டாய பத்தாயிரத்துக்கு விப்பான். ஐயோ, எதுக்குதான் பத்தாவது வரைக்கும் படிச்சனோ தெரியலையே, இவங்க பேசுறது ஒண்ணுமே புரியலையே. உனக்கு புரிய வேண்டாம், நீ போய் பாப்பையா. வணக்கம். என்னையா கேசா? ஒண்ணுல என்ன, ஸ்டேஷனை சுத்தி பார்க்க வந்தியா? வீட்டுல இருந்தா பொண்டாட்டி தொல்ல, வெளியில வந்தா கடங்காரங்க தொல்ல. நிம்மதியா ஒரு 6 மாசம் உள்ள இருக்கலான்னு வந்தேன். ஏண்டா நிம்மதியா இருக்க? இது என்ன காஷ்மீரா சிம்லாவாடா? டே, இது போலீஸ் ஸ்டேஷன்டா. ஏதாவது தப்பு பண்ணாதான் நாங்க உள்ள வைப்போம். ஏற்கனவே ஒருத்தன் டென்ஷன் பண்ணிட்டு போயிருக்கான், மரியாதையா ஓடி போயிரு. இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சதா, வரும்போதே ஒருத்தன் தலைய வெட்டி கொண்டா. என்னது, ஆளுங்களே காணோம், மாயமா மறைஞ்சிட்டாங்களா? சாவி இருக்கு, முதல்ல போய் திறந்து இடத்த புடிச்சிருவோம். என்ன இன்னும் நம்ம சிக்னலே காணோம், என்னையா இப்படி பண்ணிட்ட? எங்க போற அவசரமா? குளிக்க போறோம் பாட்டி. குளிக்கவா? இப்பதான் தலைவலி ஜலதோஷம் சொன்ன, அதான் குளிக்கப்படாங்க. ஐயோ, இந்த ஜலதோஷம் பச்சை தண்ணியில குளிச்சா உடனே போயிடும். இப்பதான் புக்ல படிச்சேன், அதான். எக்ஸ்கியூஸ் மீ, பாத்ரூம்ல சோப் இருக்கா? இப்பதான் புதுசா வாங்கி வச்சிருக்கேன், போ. என்ன இது, 2 நாளைக்கு ஒரு சோப்பு தேயுது? அவ்வளவு சுத்தமா தேய்ச்சி குளிக்கிறான் பாட்டி. தாத்தா மாதிரியே தேரணும். அவரு இப்படித்தான் தேயுதேன்னு தேப்பாரு சோப்ப. என்ன புஜி, ரெடியா? என்ன பதிலே காணோம்? ஓகே, சொர்க்கவாச கதவை நம்ம திறந்துடுவோம். அண்டா காக்குசம் அபு காக்குஹும் திறந்துடு சீசே. என்னது திடீர்னு முதுகு சினிமா ஸ்கோப் மேலே ஆயிடுச்சு? என்ன புஜி, சாப்பிடவா? அவகிட்ட என்ன கேக்குறது, போட்டுருவோம். என்ன பாத்ரூம்? ரெண்டு பாத்ரூம்க்கு நடுவில் இருக்கிற செவத்துல
வேலையை பேத்து தடவுல ஒரு பெரிய ஓட்டை போட்டு வச்சிருக்கான் அந்த ராஸ்கல். பொண்டாட்டி பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கும்போது உங்க பாத்ரூம் வழியா கைய விட்டு முதுகுல சோப் போட்டு என்ன மிஸ்டேக் சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு, கட்டிட்டு சும்மா இருக்கீங்க. அது நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. பாத்ரூமுக்குள்ள இருந்தது உங்க பொண்ணுன்னு நினைச்சு உங்க பொண்டாட்டி மேல கை வச்சிருப்பான். அதானே? அதேதான். என்னமா சொல்றீங்க நீங்க? என் பொண்ணு நான் மட்டும் கை வச்சிருவேன்? வந்து வந்துங்க. உங்க பொண்ணு என் பேரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. விரும்புறாங்களா? அதான், அதேதான். ஏதோ சின்ன சிறுசுங்க பாருங்க, இந்த காலேஜ் மொட்டை மாடி பாத்ரூம் பாத்ரூம் இங்க எல்லாம் சந்திச்சு பேசிக்குவாங்களே தவிர தப்ப தண்டா மட்டும் பண்ணிட மாட்டாங்க. நீ எல்லாம் ஒரு பாட்டி ஏண்டா, உழைச்சு மூணு நாள் விடல, அதுக்குள்ள உனக்கு காதலா? என்னய்யா, என் பேரனை அடிச்சுட்ட அவன் மேல தூசுப்பட்டா கூட நான் பொறுத்துக்க மாட்டேன். போலீஸ்காரனா இருந்தா வீட்டுக்குள்ள போய் கை நீட்டிடுறதா? இப்ப சொல்றேயா, என் பேரை உன் பொண்ண விரும்புறான். இன்னும் சொல்ல போனா அவளை கல்யாணம் பண்ணிக்குவான். உனக்கு அது பிடிக்கலன்னா அவன் பொண்ண போய் அடக்கி வை, இல்ல அவளை வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுக்க. அதை விட்டுட்டு என் பேர மேல கைய கைய நீட்டுல, அப்புறம் நான் பொம்பளையா இருக்க மாட்டேன். போட்ட வைத்த செவக்கலன்னு பொண்டாட்டி மேல கோச்சுக்கிட்டானா? பெத்த பொண்ண கண்டிக்க துப்பு இல்ல. வந்துட்டு அங்க இருந்து வரைஞ்சு கட்டிக்கிட்டு போய வெளிய போயிடு. கண்ணீர் வடிக்கிற, நீ கண்ணீர் வடிச்சா என் நெஞ்செல்லாம் கலங்குதுப்பா. இந்த பாரு, மனசுக்கு பிடிச்சவளோட சேர்ந்து இருக்கிறத விட பிரிஞ்சு இருக்கிறதுல தான் சோகம் அதிகம்னு சொல்லுவாங்க. ஆமாப்பா, இந்த பாரு, இன்னைக்கு சொல்ற இந்த கிழவி நீ எழுதி வேணா வச்சுக்க. காந்தி தாத்தா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. இந்த பாட்டி உங்க காதலுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்காம சாக மாட்டா ஐயா. கவலைப்படாத, சாப்பிடுப்பா. ஐயா இல்ல, சாப்பிடு கண்ணு. இந்த தெருவில் மங்கம்மாங்கிற ஒரு பொம்பளை பொண்ணுகளை வச்சு பிசினஸ் பண்றாளாமே, அது எந்த வீடு? எனக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? சொன்னா நீங்க அவளை புடிச்சிட்டு போயிருவீங்க, அப்புறம் எனக்கு 1000 நட்டா. அவளை புடிச்சா உனக்கே 1000 நஷ்டம். இப்பதான் அவகிட்ட 1000 கட்டி ஆயில் மெம்பர் ஆயிருக்கேன், வேணா ரசீத காட்டுங்களா? நாயே, நீ கெட்ட கேட்டுக்கு 1000 கொடுத்து பொம்பளை கட்ட போற. மகனை ஒரே அடி உன் ஆயுஷியா முடிச்சிருவேன். வீடு இதே தெருவில் 4 வீடு தள்ளி அந்த மஞ்சள் வீடு தெரியுங்களே, அதே தாங்க. இத மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க, நாட்டுல வேற எதையும் தெரிஞ்சு வச்சுக்காதீங்க. நீங்க கஷ்டப்பட்டு புடிச்சும் பிரயோஜனம் இல்ல, அதனால இந்த காய் சேட்டை பவரை யூஸ் பண்ணி அனுப்பிச்சிருங்க. ஐ அம் ஜென்டில்மேன், கடமையில இருந்து கடுகாவும் தவற மாட்டேன். நான் அவளை புடிச்சே தீர்வேன். எட்டையா, இப்படி செஞ்சா எப்படி? எப்படி வெளியில காவல்காரங்க? ஒரு ஏட்ட பார்த்து பீசி கேட்க வேண்டிய கேள்வியா இது? இல்ல, இதுக்கு முன்னாடி நான் அப்படி நின்று இருக்கா?
எப்படி கேப்ப? எப்படி கேப்ப? ஏய், யார் நீ உள்ள? வாங்கோ, வாங்கோ, வாங்கோ. ஏமி இவ்ளோ தூரம்? அதே ரொம்ப நாள் ஆச்சா? அதான் அப்படி. புரியுது, புரியுது. கங்கா, யமுனா, காவேரி எல்லாரும் வாங்கோ. ஓ, எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ளதான் ஓடுதா? இது வீடுல ஏதோ கடலு அழக போய் கடல்ல குதிக்கோ. குதிக்கிறேன். வாங்கோ கங்கா, யமுனா, கோதாவேரி. காரை நல்லா கவனிக்கோடி. ஏங்க, எதுக்குங்க இதெல்லாம்? ஸ்ட்ரீட் மெமரி திஸ் டே. உன் பேர் என்ன? குயில். குயில் எங்கே? ஒரு கூவு கூவு. கங்கைக்கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே. ஓ கண்ணன் இது வேறயா? நடுவினிலே. ஓ உன்னை விட்டா புல் டே ஓதா. ஆ ஈக்கெல்லாம் இடமே இல்ல. என்ன இதெல்லாம்? ஏயா, ஒரு போலீஸ்கார டியூட்டி நேரத்துல பட்டப்பகல் இதெல்லாம் பண்ணலாமாயா? சாரி சார், ஒரு மூட்ல வந்துட்டேன். மூடா ஆயா. உன்னை எல்லாம் 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணி உள்ளதெல்லாம் தெரியும், உனக்குள்ள புத்தி வரும். சார் என்ன சார் பெரிய தப்பு பண்ண மாதிரி சஸ்பெண்ட் ஆகுது, இதெல்லாம் பேசுறீங்க? நாட்டுல இதெல்லாம் சாதாரண மேட்டர் சார். இது சாதாரண மேட்டரா? நிறைய ஸ்டேஷனுக்கு. நோ ப்ளீஸ், நான் அடுத்த மாசம் எனக்கு மேரேஜ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் நைட்ல போய் நான் முடிக்கப்படாது பாருங்க. அந்த பார்ட்டி என்ன தப்பா நினைச்சிருப்பாங்க, இந்த பார்ட்டி கிட்ட நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். ட்ரைனிங்கா? வாயா, உள்ளதில்லி நான் ட்ரைனிங் எடுக்கிறேன். ஐயா, காவல்துறைக்கு கலங்கத்தை ஏற்படுத்துறியா? சார் ப்ளீஸ் 1 மினிட். என்னையா? நான் உள்ள இருக்கிறதா யார் சார் சொன்னாங்க? இந்த கடமை தவறாத கான்ஸ்டபிள் கற்பூரம் தாயா சொன்னாரு. ஜஸ்ட் மினிட், டோன்ட் ஃபீல். செய்யறதையும் செஞ்சுட்டு சிலிண்டர் மாதிரியா நிக்கிற? ஒன்னா நான் போயிட்டு வந்து கேட்கிறேன். எஸ் நடையா. என்னங்க? நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோமே. மார்க்கெட்டுக்கு இவ்வளவு எதுக்கு கூட்டிட்டு போறேன்? வீட்லயே கிடந்து போர் அடிக்குதுன்னு அழுகுறா. இன்னைக்கு ஒரு நாள் கூட்டிட்டு போறேன். நான் தான் கூட போறேன்ல. சரி போ போ. வா. இந்த பாரு, வெளியில நிக்கிற கான்ஸ்டபிள் 4 பேரை கூட்டிட்டு போ. எதுக்கு? பக்கத்து வீட்டு போய் ஃபாலோ எல்லாம் பண்ணிட்டு வந்தானா? அதுக்கு தான். அப்படி வந்தான்னா காலை ஒடிச்சு காவாயில தூக்கி போட சொல்லு. வா. பேராண்டி. என்ன பாட்டி? உடனே மார்க்கெட்டுக்கு போய் ஒரு கோழி வாங்கிட்டு வா. காலையில தானே போய் ஒரு கோழி வாங்கிட்டு வந்தேன். ஏன் இன்னொரு கோழி வாங்கினாலும் திங்க மாட்டேனா? என்ன சொல்ற, என்னமோ இருக்கே. ஏய் டியூப் லைட், உன் ஆளு மார்க்கெட்டுக்கு போறாடா அவங்க அம்மா கூட. அப்படியா? பாட்டி, நீ என்னோட ரொம்ப அட்வான்ஸா இருக்க பாட்டி. ஆமா, சேதிய கரெக்டா வாசிக்கிற ஷோபனா ரவி மாதிரி. ஓல்ட் இஸ் கோல்ட். ஏறு, போற இடத்துல எவனாவது தகராறு பண்ணுனா அவன் காலை ஒடிச்சு காவாயில போட்டுட்டு வந்துரு. அப்படி ஒன்னால முடியல, அங்கேந்து ஒரே விசில், நான் வந்து கோதாவில குதிப்பேன். ஓகே பாட்டி. தெரிஞ்சுக்க சொல்லு. பூ சுத்த போறான்.
ஏண்டா போலீஸ்காரனே அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? உன்னை ஒரு மாசம் உள்ளதல்லி முட்டிக்கு முட்டி தட்டுறான்டா. ஏன் சார் அவரை மட்டும் உள்ள போடுறீங்க? போலீஸ்காரன் அடிச்சா அதான் உள்ள போட்டுருக்கிறேன். என்ன எதுக்குன்னு கேட்க மாட்டீங்க, அடிச்சா உள்ள போட்டுருவீங்க? ஆமா அடிச்சா உள்ள போடுவோம். ஹலோ வாங்க மாமா. வேடிக்கை பாத்தீங்களா மாமா? ஒரு தொப்பி எங்களை பிரிக்க பாத்துச்சு, இன்னொரு தொப்பி நாங்க ஒன்னா இருக்கணும்னு சொல்லி உள்ள போட்டு பூட்டு போயிடுச்சு. எப்படி ஏயா ஒரு பொண்ணை ஆணை ஒரே லாக்கப்ல போடக்கூடாதுன்னு உங்க இன்ஸ்பெக்டர் தெரியாது? அது வந்து அடிச்சிருச்சுங்க, அதனால கோபத்துல தூக்கி உள்ள போட்டார் சார். சரி என் பொண்ணுக்கு நான் ஜாமீன் கொடுக்கறேன், அவளை திறந்து விடு. இன்ஸ்பெக்டர் சாவியோட வேலூர் போயிட்டாருங்க, காலையில தாங்க வருவாரு. காலையிலயா? மாமா வந்ததா வந்தீங்க, கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா நாங்க அப்படியே ஜாலியா டுவெட் எல்லாம் பாடுவோம், பாத்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். வேணாம் பிகுலுதான் எகிரி போகும் டகுலுதான், ஊத வேணாம் பிகுலுதான் எகிரி போகும் டகுலுதான். பயாஸ்கோப்பு காட்ட போறோம் பாரு மாமா, நாங்க துட்டு ஏதும் வாங்க மாட்டோம் ஃப்ரீ தாமா.
டக்குறாக்குது சார். சிக்குன்னா சின்ன சிக்கு, சீக்கிரம் வெளுத்து தட்டு, இடுப்புல வெட்டுற வெட்டு, இழுக்குது நெஞ்ச தொட்டு, தொட்ட விட்டா ரொட்டி நான் தொட்டு வாரு கெட்டிதா, தொட்டு பார்த்தேன் கெட்டிதா, நீ எனக்கு எந்த குட்டிதா. வேணாம் திகழுதா எகிரி போகும் டகுலுதா, உதவானாம் திகழுதா எகிரி போகும் டகுலுதா, பயாஸ்கோப்பு காட்ட போறோம் வருமா, நாங்க துட்டு எதுவும் வாங்க மாட்டோம் ஃப்ரீதாமா. You are dismissed. Don't care. L-O-V-E, Lab Sare. K-I-S-S, Kiss Sare. Boya, Boya, Punnake. Putti Ketta, Amanake. Tooti Paathu, Ennaachu. Vela Pala, Mannaachu, Paya, Ya, Paya. Attention. Hey, what the fuck, Rasigan? Hey, ya? Enada? Inna, yeh, Salamala, Ongu, Paathu, Uttu, Pura. Ejjuma, Va. Ama. எப்படி இன்னைக்கு ஏதோ குடுக்கணும் போல தோணுச்சு, உட்காருங்க. எப்பா சப்ளையர்? என்ன சார் சாப்பிடுறீங்க? யாரா நீ? சப்ளையர். சப்ளையர் நீ? ஏண்டா யூனிஃபார்ம் இல்ல, தலையில முடியல, முடிக்கு சப்ளைக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் கேட்டையா? ஏண்டா நேர பழனில இருந்து வந்தியா? போட, உன் முதலாளி கூப்பிடா, போட. சரிங்க. போட. ஏய், ஏண்டா இதெல்லாம் லாஸ்ட் நான் குடுக்கறேன் ஏட்டையா, சும்மா சாப்பிடுறோம். அது சரி. என்ன சார் கூப்பிட்டீங்களா? நீ என்ன முதலாளியா? ஆமா. இவெல்லாம் சப்ளையரா? விதிய மதியால வெல்ல முடியுமா? நீ என்ன நினைக்கிறீங்க? முடியாதுன்னு நான் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். மகனே, இன்னைக்கு உன்னை கஞ்சி காய்ச்ச போறாங்க, அதான் உன் விதி. மகனே, இன்னைக்கு உன்னை கஞ்சி காய்ச்ச போறாங்க, அதுதான் உன் விதி. சாப்பிடுங்க சார். வையே. வேற என்ன சார் வேணும்? போய் ஆம்புலன்ஸ் உண்டா, ஓடு 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 ஓடு. தட்டு பாத்திரம் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டா, அதுக்கு ஒரு 290 ரூபாயும் 500 ரூபாய் மொத்தம் கொடு. பணமா? என்கிட்ட பைசா கூட இல்லீங்கண்ணா. எனது பணம் இல்லையா? டேய், நீ சாப்பிட்டது கூட பொறுத்துக்கணும்டா. உன் கூட வந்தானே கருமுண்டோம், அவன் என்ன சப்ளையர் ஆக்கிட்டு போயிட்டான்டா. டேய் தம்பிகளா, இவன் கைய கால உடைக்கடா. நோ பேசிட்டு கும்ல, நமக்குள்ள இருந்து என்ன பேசுற? டேய் அடிங்க, டேய் யார கீழ குத்துற? ஆ அம்மா, ஐயா அம்மா, ஐயா 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 அம்மா. ஏண்டா கை கால நல்லா இருக்கல, உழைச்சு சாப்பிட, ஏண்டா பிச்சை எடுத்து நாட்ட கேவலப்படுத்துறீங்க? நான் உங்ககிட்ட பிச்சை கேட்டேன்? இல்ல. நீ எனக்கு பிச்சை போட்ட? இல்ல. அப்புறம் என்ன தத்துவம்? ரோட்ல நடந்து போக விட மாட்டேங்கிறானுங்க, இவனுக்கெல்லாம் ஒரு கற்பனை பண்ணிக்கிறானுங்க. காது ரெண்டுலயும் அடிச்சிட்டானு போல் இருக்கு, வலி தாங்க முடியலடா. இத நான் எங்கேயோ பாத்திருக்கிறேனே. டிஃபன் பாக்ஸ் தலையா நீயாடா, என்ன நடுத்தர இப்படி அலங்கோலமா அலைய விட்டுட்டியாடா. ஏட்டையா, இப்ப இந்த விதியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத அப்புறம் நினைக்கல, கல்ல பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த வரது பாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் ராகவன். நீங்க கேட்ட மாதிரியே மெட்ராஸ்க்கு உங்களுக்கு டிரான்ஸ்பர் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ சார். ஒன் குட் நியூஸ், நீங்க ஏசியா ப்ரமோஷன்ல போறீங்க சார். நீங்க நாளைக்கே டியூட்டில ஜாயின் பண்ணலாம். ஹியர் இஸ் தி ஆர்டர். தேங்க் யூ வெரி மச் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பாட்டி, பாட்டி. என்னப்பா? என்ன பாட்டி?
வேன்ல சாமான் ஏத்திட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியலப்பா. திடீர்னு வீட்டை காலி பண்ணிட்டு எந்த ஊருக்கு மாத்தலாய் போறாங்களாம். எந்த ஊருக்கு? எந்த ஊரு என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறான அந்த ஆளு. நீ வாயா. பாட்டி மாடியில் இருக்க. பாட்டி நான் கத்துற காதல வழியில மாடியில் இருக்கேன். பாட்டி டிவியை தூக்கிட்டு போ. பத்திரமா பார்த்து தூக்கிட்டு போப்பா. நீ இதை எடுத்துட்டு போ. நீ அந்த படத்துல கழட்டுப்பா. ஆடையா எங்கடா வந்த? உங்க பொண்ணுகிட்ட நான் பேசணும். என்ன பேச போற? என்கிட்ட பேசுடா. நான் ஒன்னு உங்களை காதலிக்கல, உங்க பொண்ணத்தான் காதலிக்கிறேன். அவ கிட்ட தான் பேசணும். உங்க பொண்ணு கிட்ட நான் பேசணும். அனிதா கிட்ட நான் பேசணும். அவ கிட்ட பேசாம நான் போக மாட்டேன். திருப்பி அடிக்க ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க எனக்கு மாமனாராக போறீங்க. அந்த மரியாதைக்காக விட்டுட்டு போறேன். எதுக்காக என் கூட பழகின? எதுக்கு என் மனசு ஆசை வளர்த்த? இப்போ நீ இல்லனா நான் இல்லைன்ற நிலைமை உருவாக்கிட்டு எங்க போறேன்னு கூட சொல்லாம போற? ஏன் சொல்ல நீதா, எந்த ஊருக்கு போறீங்க? சொன்னா உங்க அப்பா உன் அடிப்பான்னு பயப்படுறியா? இல்ல விஜய், அப்படி என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, என்ன கொண்டு போட்டாலும் பரவாயில்ல. ஆனா இனிமே அவனை பாக்குறதோ பேசுறதோ வச்சு கூடாது. அதுலயும் நாம இப்ப எங்க போறோம் என்ன ஏதுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது. அப்படி ஏதாவது மீறி பேசுன உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். அவனை இந்த துப்பாக்கியால சுட்டு கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். நீ மூச்சை விட்ட அவன் மூச்சு நின்னு போகும். எதுக்குதான் இவ்வளவு பயந்தியா? இப்ப உங்க அப்பா என்ன பண்றாருன்னு பாக்குறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உலகத்துல யாராலும் எங்களை பிரிக்க முடியாது. வர ஆண்டி, நீங்களாவது சொல்லுங்க எந்த ஊருக்கு போறீங்க? ஏய், எந்த ஊருக்கு போற? உனக்கனடா, நீ போய் வண்டியில ஏறு. என்ன பாக்குற? வண்டியில ஏறு. என்னது கையில கேக்குறல? என்னது? அவன் எனக்கு எழுதின லெட்டர்ஸ் பா, அவன் ஞாபகமா எடுத்துட்டு போற. பெரிய காதல் சின்னம் தாஜ்மஹால கொண்டு வைக்க போறீங்களா? கொஞ்சம்
மாயையே கட்டிக்கிட்டா தென் மதுரை அது சாட்சி கண்ண மேல ஆசை வச்சு காத்திருந்தா கண்ணனையே கட்டிக்கிட்டா சொல்லுதப்பா வரலாறு பள்ளி மேல ஆசை வச்சு முருகனவ சுத்துனதோ அண்ணங்கார முள்ளையாரு ஒத்தாசை பண்ணனதோ சாமி செஞ்ச லீலையின்னு கைய கூப்புறா தம்பி நீயும் நானும் காதலிச்சா கைய ஓங்குறா தம்பி கொஞ்சம் நில்லுப்பா தப்பி இருந்தா சொல்லுப்பா தம்பி கொஞ்சம் நில்லுப்பா தப்பி இருந்தா சொல்லுப்பா இருக்குமா இப்படியே போ போனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெரிய ஹோட்டல் வரும் போய் சாப்பிட்டு வந்துரு சார் ஒரு சிக்கன் பிரியாணி கொடு.
எங்க அப்பன் குதிர்குள்ளன்னு இவ ஏதோ புதிர் போட்டு போறான். மேல போய் தான் பாப்போமே. வெளியில போய் சொல்ல எங்க பிசினஸ் என்ன ஆகுது? நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் சார். இவளை உயிரோட விட கூடாது. வேணா வேணா வீடு என்ன வேணும்? குடியிருக்க வீடு வேணும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ, கல்யாணம் ஆகி எல்லாமே ஆகி போச்சு. அப்ப உங்களுக்கு வீடு இல்ல. நான் பேச்சலருக்கு மட்டும் தான் வீடு கொடுப்பேன். வெளியே போங்க. மேடம், எனக்கு என்ன கல்யாணமே ஆகல. கண்ணி கிடையாத ஒரிஜினல் பேச்சுலர். அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஏன் போய் சொன்னீங்க? இந்த டிபன் பாக்ஸ் தலையும் தான் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சிட்டியில வீடு தர மாட்டாங்கன்னு போய் சொல்ல சொன்னா. ராமஸ் ராமிஷோ ராமிஷ் இடையில கட் பண்ணாதரா. ராமிஷோ ராமிஷ் ஹெட் ராமிஷ் கைய வச்சதுக்கே இப்படியா? மேடம், வீடு ரொம்ப பெருசா இருக்க, இதுல எந்த போர்ஷன் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்க போறீங்க? மேல் போஷன் ஏற்கனவே ஒருத்தருக்கு குடியிருக்க விட்டுட்டேன். பின்னாடி போஷன் இப்பதான் ஒருத்தருக்கு விட்டுருக்கேன். கீழே மட்டும் தான் காலியா இருக்கு. கீழே தான் இருக்கா? மேல இருந்தா எனக்கு வசதியா இருக்கும்.
Your good name, please. My name is Chandrasekhar Rani. Sweet nap! அப்பா நான் சோப்பு வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. Why? நீங்க தான் சந்திரிகா சோப்பாச்சே. குடிக்க போகும்போது வரும்போது நான் அப்படியே ஒரு ஒரா சோராச்சீங்க. பாருங்க நரி எப்படி பாக்குதுன்னு. உங்க பேர் என்ன? யுதம். வேலா யுதம். யுதம் சார். யா. வாடகை பத்தில அப்புறமா பேசிக்கலாம். நாளைக்கு நல்ல நாள். வந்து பால் காய்ச்சிருங்க. ஐயா, நாளைக்கு பகல் டூட்டியாச்சே. அவர் வர முடியாதே. நான் வந்து பால் காய்ச்சிறேன். குடியிருக்கு போறது நான். நீ என்ன வந்து பால் காய்ச்சுவே? டூட்டி இருந்தானே லீவ் போட்டு காய்ச்சுவேன். வேற ரிசைன்மெண்ட் காச்சுவேன் போடா சந்து யுதம் பட்டுமா ஐயோ சார் நம்ம ஹோட்டலுக்கு வந்த ஒரு சின்ன பையன் மாடியில் இருக்க ரகசிய இடத்தை பார்த்துட்டான் அங்க நடந்துட்டு இருந்த புளூ ஃபிலிம் சீட்டையும் கண்ணால பார்த்துட்டான் சார் அப்ப நம்ம சின்னவர் மோகன் சார் அவனை பிடிக்கலாம் முயற்சி செஞ்சு அவரே தடுமாறி கீழே விழுந்து செத்துட்டார் சார் நல்ல செய்தி கொண்டு வரவங்களுக்கு இது கெஸ்ட் ஹவுஸ்ரா அட கெட்ட செய்தி கொண்டு வரவங்களுக்கு இது சுடுகாடுரா சுடுகாடு ஒரே மக செத்துட்டான்டா என் ஒரே மக செத்துட்டான் ஆமா நம்ம ஹோட்டல் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டான்னு சொன்னீங்க ஒரு பொடி பையன் அவ எங்கடா அவ தப்பிச்சு ஓடி போயிட்டான் சார் என்னது தப்பிச்சு ஓடிட்டானா ஏம்பா உனக்காக எவ்வளவு நேரமா கடை தரணும்னு உட்காந்துட்டு இருக்கிறது சாப்பிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா அந்த வயித்தாச்சல ஏன் சார் கேக்குறீங்க மெட்ராஸ் ரொம்ப டேஞ்சரான ஊரா இருக்கும் போல் இருக்கு நான் எங்க ஊருக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் ஆமா பஞ்சர் எவ்வளவு ஆச்சு 10 ரூபாய் சார் அங்க பாருங்க அந்த பையனை அப்பா இவனு ஏன் என்ன துரத்துறானுங்க என்னமோ நான் தான் அவனை கொலை பண்ண மாதிரி ஏதோ போலீஸ்காரங்கிட்ட போய் எல்லா உண்மையை சொல்லி இவங்களை மாட்டி விட்டா தான் நம்ம நிம்மதியா ஊருக்கு போக முடியும் ஹலோ நான் டிசி தயாளம் பேசுறேன் நீ யார் வா சார் சார் என் பேர் விஜய் சார் நான் வந்து ராணிப்பேட்லேருந்து மெட்ராஸ்க்கு ஒரு வேலையாக வந்தேன் சார் இங்கே அந்த தாஜ் இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் சாப்பிடலான்னு உள்ளே போனேன் சார் அங்கே அந்த பாத்ரூமில் ஒரு ஒரு ரகசியமான இடம் இருக்குது சார் அங்கே என்னென்னமோ கண்ணாமண்ணான்னு வீடியோலாம் எடுத்துருந்தாங்க சார் நான் அதை போய் பார்த்துட்டேன் சார் நான் பார்த்ததா அங்கேருந்து ஒருத்தன் என்ன பார்த்துட்டான் சார் அவன் அடிக்க வந்தான் சார் அவன் அடிக்க வரப்போ அவனே திடீர்னு ஒரு கண்ணாடியில் குத்திட்டு செத்து போயிட்டான் சார் அவனை நான் தான் குத்திட்டேன்னு சொல்லி அங்கே இருந்த ரவுடிங்கெல்லாம் நான் துரத்திட்டு வரேன் சார் சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் அது சரி நீ இப்போ எங்க இருந்து பேசுற சார் கிண்டி ஸ்டேஷன் எதிர ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு சார் அதுக்கு பக்கத்துல இருக்க டெலிபோன் பூத்ல இருந்து பேசுறேன் சார் ஓகே 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 நீ எதுக்கு கவலைப்படாத இப்பவே வந்து உன்னை நான் காப்பாத்துறேன் நீ என்ன செய்யற அந்த டெலிபோன் பூத்துக்குள்ளேயே இரு அப்பதான் உன்னை நான் கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும் சரி சார் நான் உள்ளே இருக்கேன் சார் யாரு யார் யாரே டிசி தயாளன் சார் டிசி தயாளனா ஆமா சார் என்ன விஷயம் உங்க ஹோட்டல் நடக்கிற பிஎஃப் விஷயத்தை எல்லாம் ஒருத்தர் பாத்துட்டான் தெரியுமா சார் ஆமா அவனை தான் தேடி நிக்கிறேன் இப்ப அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் சார் எங்க இருக்கிறான் சொல்லி தொலையா சொல்லி கே பீச்சே கியா ஹே சொல்லி கே பீச்சே கியா ஹே யோ டெலிஃபோன் போதுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா குடும்பம் நடத்திட்டு இருக்கியா அது இல்ல சார் முக்கியமான ஒருத்தருக்கு போன் பண்ணோம் நம்பர் மறந்துட்டேன் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அட என்னையா நீ என் நிலைமை தெரியாம பேசிட்டு எத்தனை நாள் கஷ்டப்பட்டு திட்டம் போட்டு என் பொண்டாட்டி அவங்க அம்மா அவருக்கு ரெண்டு நாளைக்கு அனுப்பியிருக்கேன் அவ திரும்பி வர்றதுக்குள்ள நான் ஒரு புது செட்டப்பே பண்ணனியா நீங்க எத்தனை செட்டப்னா பண்ணுங்க சார் ஆனா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பண்ணுங்க சார் உயிரை வாங்காதடா ஊருக்கு போன பொண்டாட்டி திரும்பி வந்துருவா செட்டப்பனை விடுங்க நான் நாட்டில் டே சார் 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 சீக்கிரம் வாங்க சார் அண்ணா நான் என்ன மீன் குட்டி நீ தான் இங்க வரணும் ஷூ இந்த நேரம் பார்த்து பிசு வருதே அதை எப்படி உனக்கு கொடுத்துருவேன் புரிஞ்சுதா இங்க ஒருத்தன் வெளியில நின்று ஏகப்பட்ட தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறான் ஆனா காசு இல்லாடி பரவாயில்ல வீட்டுல இருக்கிற சாமானத்தை வித்து கொடுக்குறேன் இல்லையா ஆனா நீங்க உள்ள வரணும் நான் பாத்து அட பாவி இதுக்குதான் என்ன உள்ளே இருக்கு சொன்னான் அந்த கமிஷனர் அத்தாடி போலீஸ்காரன் நம்மளை காப்பாத்துவான்னு நினைச்சா
அவனை மாட்டி விட்டானே அண்ணன். நாம ட்ரெயின் ஆளு இவன் இல்லண்ண. எங்கடா அம்மா? ஆட்டோ ராணி இங்க எல்லாம் ரெடி, எடுத்து வந்து வச்சுட்டா ஆயுத பூஜை ஆரம்பிச்சிடலாம். சத்தாம்ப்பா. ஆட்டோல யாரியா? கத்தாத, என்ன ரவுடிங்க துரத்திட்டு வராங்க, நீ என்ன காட்டி குடுத்துற போல் இருக்க. ரவுடிங்க துரத்துறானுங்க? ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இந்த ஆட்டோ ராணி கிட்ட வந்துட்டீங்களே, இனி ஃபுல் சேஃப்டி தான். பா. Thank you.
தான சரக்கு வண்டி இருக்க வேற வண்டி எதுக்கு பார்க்கட்டுமா மீட்டர போட்டு சீட்டுல ஏறி ஊற பார்க்கட்டுமா ஊதுவத்தி ஏற்றி வச்சு சூடம் காட்டட்டா ஆட்டோ ராணி அழகா கொஞ்சம் ரசிச்சு பார்க்கட்டுமா மீட்டர போட்டு சீட்டுல ஏறி ஊற பார்க்கட்டுமா தலையில இவ்வளவு முடி இருக்குல்ல உள்ள ஒண்ணு இல்ல போய் தேடி பாரியா சிக் தேவன் ஏய் ஹாய் இதம் ஏய் ஹாய் சந்து வெல்கம் வெல்கம் சந்து நீங்க என்ன எப்படி கூப்பிட்டாலும் ஓகே அம்மா நீங்க போலீஸ்ல என்ன வர்க்கீங்க ஐயோ மறந்துட்டேன் என்னது இது நேத்துக்கு டிஎஸ்பி இன்னைக்கு எஸ்பி நாளைக்கு நான் தான் ஐஜின்னு தமிழ்நாடு போலீஸே பேசிக்குது இதுக்கு இடையில சிபிஐக்கு வாங்க வாங்கன்னு டெல்லியில இருந்து ஏகப்பட்ட பிரஷர் அவசரத்துல பொறுத்தவனே டிஎஸ்பி எஸ்பி ஐஜின்னு சொல்லி நான் டூயிட் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கேன் இறக்கி விட்டுடா ஐ அம் சாரி ஏட்டையா 20 ரூபாய் அவசரமா தேவைப்படுது கைமாத்த கொடுத்துட்டு அப்புறமா டூயிட் கண்டினியூ பண்ணுங்க ஏன்டா கைமாத்து கேக்குற நேரமாடா இது 20 ரூபாய்க்கு என் இமேஜ் ஸ்பாயில் பண்ணி இப்ப நான் என்ன செய்யணும் சார் அப்படி கேள் இந்த பொடி பையன் நம்ம ஹோட்டல்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே பாத்துட்டாயா இத போய் பெரிய இடத்துல சொல்றான்னு வச்சுக்கோ அப்ப என் கௌரவம் போறது மட்டும் இல்லையா நான் காலம் பூரா கம்பி என்ன வேண்டியது இருக்கும் சார் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க இப்பவே நான் இவனை க்ளோஸ் பண்ணிடுறேன் ஆ வாடா 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 நீ பொசுக்குன்னு ஒரே தோட்டால க்ளோஸ் பண்ணுவேன் அதனால ஏன் ஆத்திரம் அடங்குமா என் ஒரே பையனை கொண்டு அவனை என் கையாலேயே துடிக்க சகடிக்கணும் அவ ரத்தத்தால கைகால் கழுவுனையா கைகால் கழுவணும் அதனால அவனை நீ என்கிட்ட ஒப்படைக்கிற கூப்பிட்டீங்களா சார் எஸ் நேத்து ராத்திரி ஹோட்டல் டாஜ் இன்டர்நேஷனல் ஓனர் மிஸ்டர் மோகன ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் இவன் தான் அந்த கொலகாரன் மிஸ்டர் ராகவன் இந்த கேஸ உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சு உடனே அரெஸ்ட் பண்ணுங்க எஸ் சார் இவனே நினைச்சு உருகிட்டு இருக்கல அதான் போட்டோ கொண்டு வந்தேன் தேங்க்ஸ் பா என்ன தேங்க்ஸ் இவன் யார் தெரியுமா ஒரு கொலகாரன் மெட்ராஸ் போலீஸே வலை வீசி தேடிக்கிட்டு இருக்க ஒரு கிரிமினல் இப்பாவ தெரிஞ்சுக்க இந்த அயோக்கிய ராஸ்கலை பத்தி அவனை கையில விளங்க மாட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போய் தூக்கல ஏத்துற அப்ப நம்புவேன்
காதலி கிட்ட தோத்தா காதல்ல ஜெயிச்ச மாதிரி. அப்பா கொன்னுடடா. ஆமா நான் என்ன விரும்புற நீ என்ன விரும்புற நம்ம காதல் நிறைவேறலனா என்ன செய்வ? தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிடுவேன். அட அறிவு கெட்டவளே, இந்த காதல் இருக்கே அது எத்தனையோ வில்லன்களை பாத்துருச்சு. உங்க அப்பா என்ன சாதாரண கைமுறுக்கு, அத ஒடிச்சு தின்னுட்டு உங்க வீட்டுக்கே மருமகனா வரானா இல்லையா பார். மிஸ்டர் சர்மா. எஸ் சார். இந்த போட்டோல இருக்கிற பேர் விஜய். இவன் தாஜ் இன்டர்நேஷனல் ஹோட்டல் ஓனர் கொலை பண்ணிருக்கா. இவனுக்கு சொந்த ஊரு ராணிப்பேட்டை. ஆனா நிச்சயமா இவன் ஊருக்கு போயிருக்க மாட்டான், சிட்டில தான் எங்கேயும் சுத்திட்டு இருக்கான். எல்லா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, தேவைப்பட்டா பத்திரிக்கை டிவி எல்லாத்துக்கும் விளம்பரம் கொடுங்க. எங்க ராணிப்பேட்டுக்கு போற பஸ் எப்ப வரும்? நானும் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரியா 10:30 மணிக்கு வரும். விஜய் பேசுறேன். இங்க நான் மெட்ராஸ்ல இருந்து பேசுறேன். உன்ன பார்க்கதான் இங்க வந்தேன். ஆனா வந்த இடத்துல என்னென்னமோ நடந்து போச்சு, ஒரு பெரிய சிக்கலே மாட்டிக்கிட்டேன். இப்பதான் அப்பா கூட சொன்னாங்க நீ ஏதோ கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டியா. என்ன நடந்தது விஜய்? அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது அனிதா, நான் நேர்ல வந்து சொல்றேன். ஆமா வீட்டுல யாரும் இல்லையே? யாரும் இல்ல. அம்மா ஷாப்பிங் போயிருக்காங்க, அப்பா ஆபீஸ்க்கு போயிருக்காரு. இப்பவே வா விஜய், உன்னை பாக்கணும்னு ஆசையா இருக்கு. ஓகே அனிதா, கரெக்ட் 5 நிமிஷத்துல நாங்க இருப்பேன். பாய் விஜய். என்னப்பா இன்னொரு ஆபீஸ் போல? மறுபடி போன லிஸ்ட்ல மறந்துட்ட மாதிரி திரும்ப வந்த. வந்ததும் ஒரு விதத்துல நல்லதா போச்சு. ஏன் புரியல? இப்ப உன் காதல் நீங்க வர போற, அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ள போற. என்ன அப்பா, அவனை பிடிக்கிறதுக்கு நான் தேடிக்கிட்டு இருக்கேன், நீ அவன் கூட போன்ல கொஞ்சிட்டு இருக்க. ஓட வெளியில போய் நின்னா அப்பா உள்ள இருக்கிறாரு, வராத நியூஸ் கொடுக்க போறிய. வாங்க அவரே புடிச்சுக்கோங்க. சார் ஒரு ரிக்வெஸ்ட், அவனை உயிரோட பிடிக்கிறது தான் கஷ்டம், குணமா கொண்டு வரதுனா எனக்கு ரொம்ப ஈஸி சார். அது எப்படி ஏட்டையா படத்தை கொண்டு வருவீங்க? ஏதாவது சுடுகாட்டு போய் தோணுனா பழைய இத்து போன பணம் கிடைக்காதா? அதை கொண்டு வந்து காட்டு அடையாளமா கண்டுபிடிக்க போறாரு. அது ஓம் பக்கத்துல என்ன அப்புறம் அதை போய். சார் உங்களுக்கு எங்க ஹெல்ப் தேவையில்லையா? உடனே எது பண்ணுறீங்க? ரொம்ப மூட் அவுட் ஆகிருக்காரு. வா துப்பாக்கி வச்சிருக்காரு.
டிசி தயாளம் பேசுறேன். எஸ் சார், சொல்லுங்க சார். ஒரு ஹாப்பி நியூஸ், அந்த கொலகார விஜய் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அப்படியா சார்? ஆமா, இப்ப வீட்டுக்கு வர வழியில அவனை புடிச்சிட்டோம். உடனே வந்து கேஸ ஃபைல் பண்ணுங்க. இப்ப உடனே வரேன் சார். பாத்தியா, போலீஸ்காரனை யாரும் ரொம்ப நாளைக்கு ஏமாத்த முடியாது. நம்ம வீட்டுக்கு வர வழியில அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சா. இப்பதான் டிசி போன் பண்ணாரு. வர்ற விஜயும் நானே, டிசியும் நானே. அதாவது உன்கிட்ட நான் போன்ல பேசுறப்போ உங்க அப்பா ஒட்டு கேட்டான்னு ஒரு சின்ன சந்தேகம். அதான் டிசி மாதிரி பேசி உங்க அப்பனை ஏமாத்திட்டேன். இது எப்படி இருக்கு? வரவே மாட்டான். உங்களுக்காகவே நானே காஷ்மீர் போய் பாய்ச்சிட்டு வந்தேன். என்ன உள்ள நரிவாடு அடிக்குது? ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் பக்க ஏன் ஸ்டுடியோ போயிருந்தேன். அங்க ஷூட்டிங்ல இருந்த ஸ்ரீதேவி என்ன பார்த்துட்டாங்க. நானும் பார்த்துட்டேன். ஒரே லுக், லுக்கோ லுக். மறுநாள் காலையில ஸ்ரீதேவி இருந்து லவ் லெட்டர் வந்துச்சு. பட் நான் அதை ஏத்துக்கல. இத்தனை நாளும் யாருக்குமே திறக்காத இந்த இதய கதவு உங்களை பார்த்து பொட்டாரு திறந்துருச்சுங்க. என்ன வெண்ண? ஏண்டா இது நியாயமாடா உனக்கு? ஏண்டா வெறும் வயிற்று மாதிரி போய் சொல்ற? வாடா. ஸ்ரீதேவி கிட்ட இருந்து உனக்கு அடிக்கடி லவ் லெட்டர், அவங்களும் நீயும் லுக்கோ லுக்கு. வாடா. மனுஷன்னு சொல்லிக்கிறதுக்கு உன் மூஞ்சில ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா? நான் அந்த சந்தேகத்துல தான் வந்தேன். அவங்க ஸ்வீட் பாயின்னு சொல்லிட்டாங்க. அந்த டெம்பிள் தான் கொஞ்சம் டச் பண்ணேன். அவனுக்கு 1000 சொல்லுவாளுங்க. உனக்கு எங்கடா போச்சு அறிவு? நீ தினம் குடிச்சிட்டு கண்ணாடி பாக்கறியா? இல்ல அப்புறம் என்ன ஒத்துக்கற? தப்பு தாங்க. இன்னைக்கு உனக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல டியூட்டி போட்டுருக்காங்க. மறந்துக்கு இருந்து குடிசையில் ஏறி படுத்துறாத. பஞ்சாப்ல கொண்டு போய் இறக்கிடுவானுங்க. வர்றதுக்கு வருஷ கணக்கில் ஆகும். ஆச்சி ஆச்சி, இங்க பாருங்க பேப்பர். நம்ம விஜய் மெட்ராஸ் போச்சுல, அங்க யாரோ ஒருத்தனை கொலை பண்ணிடுச்சா. பொறுப்பை உதவி கமிஷனர் வி ராகவன் ஏற்றுள்ளார். என்னப்பா இது? போ போலீஸ்காரன் புத்திய காட்டிட்டேன். இல்ல, போ பொண்ணை என் பேரை விரும்புறாங்கிறதுக்காக அவன் மேல அபாண்டமா பழிய போட்டு கழுமரத்துல ஏற்றலாம் நினைக்கிறியே. நீ நல்லா இருப்பியா? இந்த பாருங்கம்மா, அதுக்கு இதுக்கு முடிச்சு போடாதீங்க. அது வேற இது வேற. என்னங்க அந்த பையன் இப்படி எல்லாம் செஞ்சிருப்பான்னு என்னால கூட நம்ப முடியலங்க. நீ நம்புறியா இல்லங்கிறத பத்தி யாருக்கும் கவலை இல்ல. அவன் கொலை செஞ்சத 10 பேர் கண்ணால பாத்துருக்காங்க. சாட்சியோட டிசிக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பாரியா, நான் இன்னைக்கு சபதம் போடுறேயா, நீ எவனை கொலகாரன்னு சொல்றியோ அவன் எந்த குத்தமும் பண்ணலங்கிறத நிரூபிச்சு உன் முகத்துல கறிய பூசி உன் பொண்ணு கழுத்துல என் பேரை விட்டு தாலி கட்ட வைக்கல. என் பேரை மாத்தி வச்சுக்கிறையா? சபதமா போடுற? இங்க பாரு, என் பொண்ணு கழுத்துல உன் பேரை தாலி கட்ட போறது இல்ல. அவன் கழுத்துலதான் தூக்கு கயிறு ஏற போகுது. எல்லாருமா சேர்ந்து என் பேரனை கொலகாரன் ஆக்கிட்டீங்கல்ல. கைகை வரத்தால காடு திரிச்சது, கண்ணுக்கு சாபத்தால் மதுரை எரிஞ்சது. இப்ப நான் வயிறு எரிஞ்சு சொல்றேயா, என் பேரனுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படி ஆச்சு.
பாஸ்ட் ஒரு சப்பாத்தி கொடு. என்ன இந்தியில போட்டுருக்கு? பாம்பே ரெஸ்டாரண்ட் இந்தியில தான் எழுதிருப்பாங்க. பக்கத்துல ஒரு ஜென்டில்மேன் இருக்காரு, அவரை கேளு. அடிச்சன மூல சதரி செவத்து ரொட்டிக்கு பாரதேசி நாய் பசியில துடிச்சிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரிஸ்டேஜ் வேண்டியிருக்கேன் கேளு மேன். அவரு ஹிந்தி தெரியாம தான் தேய்ச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சொல்லி இவ்வளவு நேரமா புடுறா கொலை பண்ணிருக்கான். யாரு மலைக்கல்லன மரத்துல கட்டி வச்சு அடிச்சவன், மலையூர் மம்பட்டியான மலையில இருந்தே உருட்டி விட்டவன், கரிமேடு கருவா என கைய விட்டே கண்ணன் ஓடினவன், எனக்கு நீ கொசு மாதிரிடா. ஓடிட்டாங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு. சென்னை பிரபல தொழிலதிபர் சிங்கார நாயுடுவின் மகனும் தாஜ் இன்டர்நேஷனல் ஹோட்டல் அதிபருமான எஸ் மோகனை விஜய் என்ற இந்த வாலிபன் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பிவிட்டதாக போலீசுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இவனை பற்றி தெரிந்தவர்கள் தகவல் தெரிவிக்க வேண்டிய முகவரி கமிஷனர் அலுவலகம், நுங்கம்பாக்கம், சென்னை 34. தொலைபேசி எண் 8279090. குஜிலினா என்னன்னு தெரியாம இவ்வளவு பெரிய பையனா வளர்ந்துட்ட. பம்பாய் இவ பேர் அனுஜா, கேரளத்து குட்டியான. இது கவிதா, கேட்ட தமிழ்நாட்டு கட்டு. கண்ணா நீ ஜாலியா மஜா பண்ணு, கொடுத்து வச்ச உலக. சமாளிப்போம்.
கிட்டா பாரு செவத்த குட்டி, ரெட் லைட் இங்கே வந்தா குட் நைட் சொல்லும் குட்டி, பார்த்தாலே காய்ச்சல் வருமே, பின்னாலே காய்ச்சல் வருமே. சாம கோழி கூவையில பம்பாய் சித்தி, ஏய் பம்பாய் சித்தி, சிக்காரு டிவி பாப்பாரு செவத்த குட்டி, எதில்லைக்கு இங்கே வந்தா குட்டு நைத்து சொல்லுங்க. मेरी पूजा बेटी नाचो, செவத்து குட்டி பம்பாய் சிட்டி சுக்காரட்டி விட்டா பாரு செவத்த குட்டி, ரெட் லைட் இங்கே வந்தா குட் நைட் சொல்லுங்க. அப்படி போட்டு பம்பாய் சிட்டி சுக்காரட்டி விட்டா பாரு செவத்த குட்டி, ரெட் லைட் இங்கே வந்தா குட் நைட் சொல்லும் குட்டி, பார்த்தாலே காய்ச்சல் வருமே, அம்மா அம்மா கண்ணாலே காய்ச்சல் வருமே. தண்ணியாவது குடிக்க முடிஞ்சத என்ன தாத்தா,
எதிர்காலத்துல ரவுடிங்க தொல்லை தாங்க முடியாதுன்னு நீ அப்பவே கையில கம்பு தூக்கிட்டியா? இத பாரு, உன்னை நம்பித்தங்க உட்கார்றேன். எவனாவது என்ன துரத்திட்டு வந்தானுங்க, நீதான் முதல்ல கோதால இருக்கி கம்ப சுத்தணும். ஆமா, பாட்டி நான் மாடிக்கு போய் படிக்க போறேன். பேராண்டி, நீ என்னைக்கு மாடிக்கு போய் படிக்க ஆரம்பிச்சியோ அன்னையிலேந்தே மார்க் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. பாட்டி, நான் மாடிக்கு போய் படிக்கலன்னா இந்த மார்க் கூட வராது. ஓஹோ ஹோ ஹோ, படிக்க போறேங்கிற கையில புத்தகத்தை காணா? நான் படிக்க வேண்டிய புத்தகம் மேல இருக்கு. மாடிக்கு வரேன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் இந்த மடையை காணுமே. ஏய், யார பார்த்த மடைய என்ன? எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? உன்னை எவண்டி காத்துட்டு இருக்க சொன்னா? அது என்னமோ தெரியல. நீ காலேஜுக்கு போனா எனக்கும் அங்க போகணும் போல தோணுது, நீ குளிக்க போற எனக்கும் குளிக்க போகணும் போல தோணுது, நீ மாடிக்கு வந்தா எனக்கும் வரணும் போல தோணுது. அப்போ நான் ட்ரெஸ்ஸ ஏய், இதெல்லாம் ஏன்னு புரியுதா? உடல்கள் இரண்டு, ஆனால் உயிர் ஒன்று. புல்லா இருக்குது, இப்படி எல்லாம் பேச எங்கடா கத்துக்கிட்டீங்க? எல்லாம் உன்கிட்ட தான். சரி, தொழிலுக்கு வருவோம். இந்த காதல் கடிதம், தேங்க் யூ, உடனே பதில் வேணும். இப்பவே வா, அப்புறமா தரேன்டா. சரி, இப்ப ஒரு குல்ஃபி குடு. எச்சி, கேட்டோன குடுத்துறதா? கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொரணம் இல்ல? உனக்கு இல்ல, உங்க அப்பனுக்கு இல்ல, டோட்டல குடும்பத்துக்கு இல்லையா? கொஞ்சமாவது வேண்டாம் வேண்டாம் பிகு பண்ணாதான் இந்த த்ரில்ல இருக்கும். சரி, போன் குடு. ராத்திரி 12 மணிக்கு தெருவுல வித்துட்டு வருவா, அவன் கிட்ட வாங்கிக்க. என்னம்மா இதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிற? நான் குடுத்துறேன். மகனே ஓடுற, நீ பாரு, டெட் பாடி எடுத்து எடுத்துருவா. ஏடியா, அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். ஆமாண்டா. ஏடியா, என்ன பின்னாடி துப்பாக்கி பிடிச்சிருக்கீங்க? ஐயோ, பின்னாடி சுட்டும் போல் இருக்கு. ஏ, இங்க எவனோ செத்து கிடக்குறான், எந்த வீட்டு வாட்ச்மேனோ தெரியலையாடா. வாங்க பாடா. ஏட்டையா, ராஜு ஹோட்டல் மேனேஜர் புட்டுக்கிட்டான். புட்டுக்கிட்டானா? அட பாவி, கிளி ஜோசியா அது இதுன்னு சொல்லி என் வேறையும் போக வச்சுட்டியாடா. ஏட்டையா, இந்த கான்ஸ்டபிள் கற்பூர இருக்கிற வரைக்கும் நீ கவலையே படாதீங்க. ஆமா, உன் வேலையே உன்னால காப்பாத்திக்க முடியாது, என் வேலையை காப்பாத்த போறியா? சுட்டது நீங்க இல்ல, பின்ன நீயா? இல்ல, கொலகார விஜய் அப்படின்னு எஃப்ஐஆர் நீங்க எழுதுறீங்க, நான் கையெழுத்து போடுறேன். ஏ கற்பூரம், இன்னைக்கு தாண்டா நீ கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கிற, கை கூட. மீண்டும் ஒரு கொலை, தகவல் தந்தால் பரிசு. என்னையா விளையாட்டா இருக்கு? அன்னைக்கு ஹோட்டல் ஓனரை கொலை பண்ணா, நேத்து ராத்திரி அவங்க மேனேஜரை போலீஸ் துப்பாக்கியாலே சுட்டு கொலை பண்ணிருக்கான். வாருங்க மிஸ்டர் ராகவன், இன்னும் ரெண்டு நாள்ல நீங்க அவனை பிடிக்கல,
உங்க மேல நான் சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். ஓகே சார். ஏமா நீ சாகரத்துக்கு ஏன் ஜீப் தான் கிடைச்சத? என்ன ஏன் சார் காப்பாத்துனீங்க? இந்த ஜீப் எடுத்து என்ன கொண்டுடுங்க சார். எதுக்காக நீ சாகரங்கிற? வரக்காதீங்க சார். கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி என் முகத்தை அண்ணன் தம்பி தான் பாக்கணும், இல்லனா கட்டிக்க போறவர் மட்டும்தான் பாக்கணும், வேற யாரும் பார்க்க கூடாது. சரி சரி சரி, நான் பாக்கல. அம்மா நீ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் ஒரு கன்னி பொண்ணு சார், ஒரு கன்னி பையனே காதலிச்சேன். நான் என் காதலனை தேடிக்கிட்டு மெட்ராஸ்க்கு வந்தேன், அவங்கள பார்க்க முடியல. இந்த வயசுல இந்த முடிவுக்கு எல்லாம் வரக்கூடாது. என் கூட வந்து என் வீட்டுல தங்கிக்க, உன் காதலனை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். போய் வண்டில வாமா, அப்படி உட்காரு. பரவாயில்ல சார். அட பயப்படாம உட்காரு. தொடாதீங்க சார், என்ன கட்டிக்க போறவனை தவிர வேற யாரும் என்ன தொடக்கூடாது. நான் உன தொடலமா உட்காரு. லட்சுமி என்னங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு அனாதை பண்ண கூட்டிட்டு வந்திருக்கேன், அதுக்கு காஃபியோ டீயோ கொண்டு வா பாவா. இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன், வந்துட்டேங்க. என்னங்க இங்க கொஞ்சம் வாங்கல, இந்த ஜாக்கெட் ஊக்க போட முடியல, கொஞ்சம் போட்டு விடுங்க. ஊக்க ஏங்க, நீங்க தான் தினம் உங்க வைஃப்க்கு ஊக்க போட்டு விடுவீங்களா? அது எப்பவாவது, இன்னைக்கு தான் நீ இருக்கியே. என் வைஃப் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, நான் போய் டிரஸ் சேஞ்ச் பண்ணி வரேன். போ ஆட்டி. நான் என்ன ஹெல்ப் பண்ணனும்? ஆத்தாடி நீ தான் அவர் சொன்ன சின்ன பொண்ணா? இன்னும் வர இருக்கற ஆண்டி ஊக்க போட்டு விடுமா? ஆ சினிமா ஸ்கூப். என்ன சொன்ன? இந்த பொண்ணு கிராமத்துல இருந்து வந்திருக்கு, அனாத, பாவம் தனியா படுக்க பயப்படுது. உங்களை படுக்க வச்சுக்க, படுத்துக்குமா? எங்க படுக்கிறது? அங்க எங்கயாவது கீழே படு. உனக்கு கீழே படுத்தா தூக்கம் வராதே, மேல படுத்தா தான் தூக்கம் வரும். சரி சரி படுத்து தொலை. ஐ ஜி, என்ன பாக்குற? படுத்து தூங்க. உனக்கு எப்பவும் எங்க அம்மாவ கட்டி புடிச்சு பார்த்தா தான் தூக்கம் வரும். இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? விஜய், என்ன இப்படி கடிக்கிற? உங்க அப்பா உனக்கு கறி வாங்கி போட மாட்டானா? பின்ன உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன விஜய், எங்க அப்பா உன்ன அரெஸ்ட் பண்ணு தேடிட்டு இருக்காரு, நீ பாட்டுக்கு அவர் வீட்டுக்கு வேஷம் போட்டுட்டு வர, கண்டுபிடிச்சிட்டா? கண்டுபிடிச்சானா? கம்பி என்ன வேண்டியதுதான் விஜய். என்ன பண்றது அனிதா, உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. அதான் ஊர்ல இருந்து இங்க வந்தேன், பாட்டி கூட உன்ன கூட்டிட்டு வர சொல்ல அனுப்பிச்சு. அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஊருக்கு போயிடலாமா? எப்படி போறது? ஊருக்கு போனா கூட அந்த ரவுடி பசங்க விட மாட்டானுங்க, அப்படியே அவனுங்க விட்டா கூட அந்த போலீஸ்காரங்க விட மாட்டானுங்க போல் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம பசி பட்டினியோட அலைஞ்சிட்டு இருக்கேன். அப்படிதான் இல்லையா விஜய்? அதான் மூஞ்சிய டிவி பேப்பர் எல்லாம் போட்டு கிளி கிளியும் கிழிச்சிட்டு யாரு உங்க அப்பா? என்ன வந்து அப்படியே கிரிமினல் மாதிரி, நான் எங்க போய் சாப்பிடுவேன்? கொஞ்சம் யாரோ வர மாதிரி இருக்கல, அப்பா வரார் போல இருக்கேன். ஐயோ நான் மறைச்சுக்கிறேன். அனிதா, 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 என்னம்மா இங்க ஏதோ சத்தம் கட்டுச்சு? அம்மா எங்க அந்த படுதா பொண்ணு? அவ எப்போ ஓடி போயிட்டாப்பா? ஓடி போயிட்டாளா? சாமானம் எல்லாம் வெளியே கிடக்குது, நீங்க கீழே குடியிருந்தீங்க. ஆமா நான் மேல குடியிருந்தேன், திடீர்னு ஒருத்த வந்தா வீட்டே ஒட்டு மொத்தமா விலைக்கு வாங்கிட்டா, நம்ம சாமான தூக்கி வெளியே போட்டாங்க. வீட்டே விலைக்கு வாங்கிட்டானா? யாரா அவன்? டேய் யார் அவன் நடு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கவன்? Who are you man? Huh? What do you want? சார் இந்த வீட்டை விலைக்கு வாங்குறது யாருங்க சார்? நான் தான் மேம். அம்மா தாயே பிச்சை போடுமா? ஏய் நீ பிச்சைக்காரன் இல்ல? அது அப்போ, இப்ப நான் பல லட்சக்காரன், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். எப்படா இவ்வளவு பணம் கிடைச்சது? நான் 6 மாசம் அமெரிக்காவில பிச்சை எடுத்தேன். நாயே, பிச்சை எடுத்த பணத்துல தான் இந்த பில்டிங்கையே விலைக்கு வாங்கினேன். அமெரிக்காவில பிச்சை எடுத்தா இந்தியாவில பில்டிங் வாங்க முடியுது, இந்தியாவில பிச்சை எடுத்தா அமெரிக்கா போறதுக்கு டிக்கெட் கூட வாங்க முடியல. அது உன் தலையெழுத்து. போ மேன். டேய் ஒன்னால இந்த வீட்டை தாண்டா விலைக்கு வாங்க முடியும்? என் ஆறுயிர் சந்திரிகாவை, எங்க தெய்வீக காதலை இன்னவர் சந்து. அது இத கூட காப்பி அடிச்சிருக்கடா. மை ஸ்வீட்டி. எஸ் டார்லிங்யா. சந்து, சந்து, சந்தாவது இவர் என் புது டார்லிங்.
நீ ஏட்டன் தெரிஞ்சு போச்சு, உன் சாமான தூக்கி வெளியே போட்டாச்சு, நீ வெளியே போ. கம் ஆன் டார்லிங், நம்ம அல்வா சாப்பிடலாம். அடே, இதே அல்வா வந்தாடா, நானும் கவுந்தேன். ஐயோ சந்து, யாருக்காக இது, யாருக்காக இந்த மாளிகை, வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை, யாருக்காக இது, யாருக்காக சார் ஒரு பண்ணு கொடுங்க. சரியா பழம் எவ்வளவு? தம்பி நான் எங்கேயோ பாத்துருக்கேன், அது அடிக்கடி டிவி பேப்பர் எல்லாம் பாத்துருப்பீங்க. நான் ஒரு சினிமா நடிகன் சார். சினிமா ஸ்டாரா? ஆமா, சூப்பர் ஸ்டார் ரஜினியோட சிஷ்யன், புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட தம்பி. இன்னைக்கு என்னோட புது படம் ஒண்ணு பூஜை, அதனால ஏதாவது பேப்பர்ல வந்திருக்கும். இவ்வளவு பெரிய ஆளு என் கடையில வந்து பண்ணு வாங்குறீங்க தம்பி? அது ஒண்ணு இல்ல, உங்க பொட்டி கடை பண்ணு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம்னு வந்த. என்ன சார் தம்பி ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்க? அவரு பெரிய சினிமா ஸ்டார். சினிமா ஸ்டாராவது மண்ணா கிடையாது. பேப்பர் பாரியா, இவன் பெரிய கொலகாரையா? புரிய அவனை. எந்த பக்கம் போறான்? இறங்குங்க. ஒரு தப்பும் பண்ணாத நீ இப்படி ஓடி ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருக்கியப்பா. சேதி தெரிஞ்ச உடனே நான் இங்க ஒடியாந்துட்டேன். நீ எங்க இருக்க, எப்படி இருக்கேன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பார்க்காம இந்த ஊரை விட்டு போறதுலங்கிற முடிவாலதான் இங்க இருக்கிறேன். ஆமா, உன் மேல எப்படிப்பா இந்த பழி வந்துச்சு? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது பாட்டி. முதல்ல எனக்கு சாப்பாடு போடு. சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு. அட கடவுளே, ஒருவேளை சாப்பிடலாம் கூட பொறுத்துக்க மாட்டே. ஐயா, ரெண்டு நாளா எப்படியா பாட்டி இருந்தேன்? பின் என்ன பாட்டி, ஒரு பக்கம் போலீஸ்காரங்க துரத்துறாங்க, இன்னொரு பக்கம் ரவுடிங்க துரத்துறாங்க. பசிக்கு ஒரு பண்ணு வாங்கி சாப்பிடனா கூட முடிய மாட்டேன். கொஞ்சம் இருந்த வந்துட்டேன். ஏ விஜய், ஏதாவது ஒரு போலீஸ் ஆபீசர்ட்ட நடந்த உண்மை எல்லாம் சொல்லிடலாம்ல? அது ஏன் கேக்குற? ஒரு கமிஷனர்ட்ட போன்ல சொன்னேன், அவன் நடனா என்னைய காட்டி கொடுத்துட்டான். போலீஸ்காரன் எல்லாம் எவன் நல்லவன் எவன் கெட்டவனே தெரிய மாட்டேங்குது. என்னப்பா சாப்பிடுதா? எனக்கு தெரியும்டா, என்னைக்காவது ஒரு நாள் நீ உங்க பாட்டிய பார்க்க வருவேன்னு. அதனாலதான் உங்க வீட்டுக்கு முன்னாலேயே செருப்பு தைக்கிற மாதிரி ஒருத்தனை டியூட்டில போட்டு வச்சிருந்தேன். வா. ஐயா மாரியாத்தா மேல சத்தியமா சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி என் பேரை எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. அவனை விட்டுருங்க ஐயா. எப்படிமா விட முடியும்? ரெண்டு கொலை பண்ணிருக்காங்க. ஐயா, என் பேர்ல பார்த்தா ரெண்டு பேரை கொலை பண்ண மாதிரியா தெரியுது உங்களுக்கு? இந்த பாருங்கம்மா, இவரை பிடிக்க வேண்டிய பொறுப்பை டிபார்ட்மெண்ட் என்கிட்ட கொடுத்துருக்கு. நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சா கோர்ட்ல வந்து சொல்லுங்க. வர. கொஞ்சம் இருங்க ஐயா. புள்ள ரெண்டு நாளா சாப்பிடாம பட்னியா கிடந்திருக்கியா, கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட்டிட்டு போங்க ஐயா. வேண்டாம் பாட்டி, என்ன கோர்ட்டுக்கு தானே கூட்டு போறாங்க, அங்க போய் எல்லா உண்மையை சொல்லி நான் எந்த கொலையும் பண்ண நிரூபிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன். அது வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். வரேன் பாட்டி. வாங்க சார். பிரபாஷ் மிஸ்டர் ராகவன். சார் நீங்க எப்படி இங்க? அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து இருக்கீங்களே கொலகாரன், அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சார் இவனை பத்தி கவலைப்படாதீங்க, இனிமே இவன் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நாளைக்கு காலையில கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறானா இல்லையான்னு பாருங்க. சாரி மிஸ்டர் ராகவன், கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறதுக்காக இவனை நான் பிடிக்க சொல்லல. அவ எனக்கு வேணும். புரியலையே சார். இதெல்லாம் உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்ல. வாட தம்பி. சாரி சார், இத்தனை நாளா நீங்க சொன்னதை வச்சு இவன் ஒரு கொலகாரன்னு சந்தேகப்பட்டு விரட்டி பிடிச்சி அரெஸ்ட் பண்ண. ஆனா இப்போ
எனக்கு உங்க மேலேயே சந்தேகமா இருக்கு. கரெக்ட், உங்க சந்தேகம் ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஆமா, இவனை என்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? பணத்துக்காக என்ன அடங்கு வைக்க? நான் ஒண்ணு பச்சோந்தி இல்லை. அப்போ வேலைய காப்பாத்திக்கணுங்கிற ஆசை உனக்கு இல்ல. இப்பதான் தெரியுது குற்றவாளி யாரு, கொலகார யாரு. நீ வா. பாருங்க சார், நீங்க சொன்னதை வச்சுதான் இவனை கொலகாரன் அரஸ்ட் பண்ணேன். ஆனா இவன் கொலகாரனா இல்லையாங்கறத நாளைக்கு கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். அது வரைக்கும் நீங்க என்ன மிரட்டினாலும் இவனை என்கிட்ட வந்து கொண்டு போக முடியாது. உன்னை விட நான் மேலதிகாரி, ஞாபகம் வச்சுக்க. அதனாலதான் சார் இவ்வளவு பொறுமையா சொல்றேன். பிளீஸ் கோ அவுட். இப்பவே நான் உன்னை டிஸ்மிஸ் பண்றேன். ஷட் அப். நீ நினைச்சா என்ன டிஸ்மிஸ் பண்றதுக்கு நான் உள்ள சமயக்காரன் இல்ல. எனக்கு சட்டம் தெரியும். வெளியில போடா நாய. யூ ராஸ்கல். என்ன மாதிரி சில தப்பான அதிகாரிகள் இருக்கிறதுனாலதான் நம்ம டிபார்ட்மெண்டையே பொதுமக்கள் தப்பா நினைக்கிறாங்க. போடா. விஜய், இந்த கேஸ்ல ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். நடந்தது என்னன்னு உண்மையை சொல்லிடு. இதுதான் சார் நடந்தது. அந்த ஹோட்டலுக்குள்ள நடந்த தப்பான செயலை நான் பார்த்துட்டேன். அதை போய் நான் வெளியே சொல்லிட்டா அவங்க வியாபாரத்துக்கு ஆபத்து. அதனால என்ன பிடிக்கிறதுக்காக என் மேலேயே கொலப்பழிய போட்டு உங்களை வச்சு என்ன பிடிச்சிட்டாங்க. இதுக்கு அந்த கமிஷனர் உடந்தா சார்? விஜய், இனிமே நீ எதுக்கும் பயப்படாத. உன்னை நிரபராதின்னு நிரூபிக்கிறது மட்டும் என் கடமை இல்லை. என்னம்மா என்னாச்சு? யாரோ யாரோ நடந்து ரவுடிங்க வெயிட்டபிள் போந்து என்ன அடிச்சு போட்டுட்டு நம்ம அனிதாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் சொல்றேன், அந்த பையன் எங்க இருக்கணும். அப்படி இல்ல உன் பொண்ணு ஆறு பொறுக்கி பசங்க சேர்ந்து கெடுத்து குட்டிச்சோவர் ஆக்கிடுவாங்க. ஆமா சொல்லிட்டேன். காப்பாத்துங்க. எப்படி லட்சுமி, எப்படி என் பொண்ணை நான் காப்பாத்துறதுன்னா ஒரு அப்பாவிய கொண்டு போய் பழி குடிக்க வேண்டி இருக்குமே. அதுக்கு என் மனசாட்சி? ஐயோ, என்ன நேரத்தை போய் மனசாட்சியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நம்ம பொண்ணுடைய மானம் தாங்க நம்மளுக்கு பெருசு. என்ன செய்வீங்களோ என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. முதல்ல போய் நம்ம பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க. லட்சுமி, கொஞ்சம் நினைச்சு பாரு. நம்ம பொண்ணை காதலிச்சதுக்காக அவனை மிருகத்தனமா போட்டு அடிச்சாங்க. அவளை தேடி இந்த ஊருக்கு வந்தவனை கொலகாரன் நினைச்சு வேட்ட நாய் மாதிரி விரட்டி இருக்க. ஆனா இப்போ அவன் ஒரு பாவம் அறியாத நிரபராதினி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு போலீஸ்காரங்கிற முறையில என் மகளை விட அந்த நல்லவனுடைய உயிர் தான் எனக்கு பெருசா தெரியுது. உங்க கடமை உணர்வுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சார். உங்களுக்கு உங்க மகளோட நான் பெருசா இருக்கலாம், ஆனா எனக்கு எல்லாமே அவதான் சார். அவளை காப்பாத்துறதா என்னோட முதல் வேலை. அனிதா, அனிதா, அனிதா.
அவன வந்துட்டல அவளை விட்டு வாடா ராஜா வா என் பக்கத்துல வந்திருக்கண்ணே இவளை விட்டுற முதல்ல அவளை அனுப்பு நான் வரேன் டே முதல்ல நீங்க வாடா அப்பதான் இவளை அங்க அனுப்புவேன் அவளை காப்பாத்துறதுக்காக தான் நான் லாக் அப்ல தப்பிச்சு வந்திருக்கேன் நான் எங்க ஓட மாட்டேயா அவளை அனுப்பு டே இவளை கூட்டு போங்கடா அவ என் கையில கிடைச்சவன இவளை விட்டுருங்கடா என்ன புரியுதா புரியுதுங்க இட்டு போங்க போங்க அவள்தான் கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுருங்க கண்மணியை கொண்டாங்கடா யோ என்னையாது தம்பி உனக்கு வயசு பார்த்தாதுப்பா அவளை விடுறதுக்கு நான் என்ன காதுல பூவா சுத்திருக்கேன் உன்னை பொட்டுனு சுட்டுடலாம் சதக்குன்னு கூட குத்திடலாம் ஆனா அதை செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் என் ஒரே மக சாவுக்கு நீதாண்டா காரணம் அதனால உன்னை அணு அணுவா சாகடிச்சு உன் உடம்புல ஓடுற ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தாலையும் இந்த இடத்தெல்லாம் அபிஷேகம் பண்ண போறேன்டா அபிஷேகம் பண்ண போறேன் அவள் விட்டு போங்கடா கனவு தாப்ப போட்டுங்கடா இங்க யாரும் இருக்காதுங்கடா அல்வா காட்டியா எனக்கு ஒண்ணு இல்லப்பா என்னப்பா உடம்பெல்லாம் ரத்தம் ஐயோ இந்த பாவி வந்து இந்த பாட்டு படுத்திருக்கானே Oh, my God.
சார் நீங்க இவனை கொலை பண்ணீங்க? இவன் எவ்வளவு கெட்டவன் தெரியுமா? இவன் எவ்வளவு குடும்பக்காரன் தெரியுமா? இவனால இவனால எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? இவனை ஏன் கையால கொண்டிருக்கணும் சார்? தம்பி, இதுவரைக்கும் நீ எந்த கொலையும் செய்யல, இனிமேலும் செய்யக்கூடாது. அவர் போலீஸ்காரன், ஒரு குற்றவாளியை தண்டிக்கலாம். உங்களுக்கு எப்படி? லைட்டா மிஸ்டேக் ஆயி போச்சு. எனக்கு ஒண்ணு ஆகாதுயா. என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவனுக்கு பிறக்க போற கொள்ளு பேரனை தூக்கிய மடியில வச்சு கொஞ்சம் வரைக்கும் ஏமா என் கிட்டத்தோட நெருங்க முடியாது. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? என் பேரன் சுத்த தங்கம்னே. அந்த தங்கத்துக்கு உன் பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சு உன் தரத்தை வசத்திக்க போறியா இல்லையா? உண்மைதாமா, நான் ஒரு குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சு என் பொண்ணையும் காப்பாத்தி ஒரு சமூக விரோதிய சட்டத்துக்கு அடையாளம் காட்டி கொடுத்த உங்க பேரன் எனக்கு மருமகன வரத்துக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என் பொண்ணு மட்டும் இல்ல, இன்னையில இருந்து உங்க பேரனுக்கு நானும் ரசிகன் தாம்மா. அப்படி போடி பேராண்டி பாட்டி சந்தோஷமா காதல் என்ன